Hi friends, I am Lakshmi. Welcome to my channel. Paneer pepper fry. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சால் இலை, ஏலக்காய் 2, கிராம் 2, கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 2. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு. கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணிய பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் வந்து வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் எடுத்து யூஸ் பண்ணணும். தேவையான அளவு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு பன்னீரை மசால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த மசாலும் அந்த பன்னீரும் நல்லா செட் ஆகி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பன்னீர் பெப்பர் ஃப்ரை.